Hi friends, welcome to Sharlin's Craft. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹோம்மேடாக ஸ்லைம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம்மேட் ஸ்லைம் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்லைம் எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ஸ்லைம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பவுல் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து க்ளூ போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு பவுல் வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து ஃபெவிகம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபெவிகம் இருந்தால் ஃபெவிகம் எடுத்துக்கோங்க, இல்லைனா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க க்ளூ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லைம் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த க்ளூவை வந்து நான் பவுலில் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்லைம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கம் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஸ்லைம் ரெடி பண்ண போகிறேன், அதனால கொஞ்சமாக க்ளூ எடுத்திருக்கேன். அடுத்து இன்னொரு பவுலில் வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஏரியல் பவுடர் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக க்ளூ எடுத்திருக்கனால ஒரு ஸ்பூன் ஏரியல் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பாட்டில் ஃபுல்லாக க்ளூ போட்டு நீங்கள் வந்து ஸ்லைம் நிறைய ஸ்லைம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஃபஸ்ட்டு இந்த பவுடர் வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்ச நேரம் தண்ணியில் நல்லா கரையணும். ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு நல்லா தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணோம், அதனால தான் அவ்வளோதான். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் பவுடர் ப்ளஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர் இது மூணும் சேர்த்து நம்மளுக்கு ஸ்லைம் ஆக்டிவேட்டராக ஒர்க் ஆகும். உங்ககிட்ட லென்ஸ் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா லென்ஸ் சொல்யூஷன் கூட நீங்கள் வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனை வச்சு இந்த க்ளூவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து க்ளூ கலர்லேயே வந்து ஸ்லைம் ரெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஆக்டிவேட்டர் வாட்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கூட கலர் ஆட் பண்ண போகிறனால க்ளூவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதால க்ளூ கொஞ்சம் திக்காக இருக்கும், அது வந்து கொஞ்சம் லைட் லிக்விட் ஆகும். நீங்களும் கலர் ஆட் பண்ணணுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனில் இந்த பெயிண்ட் எடுத்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் பெயிண்ட் போடுறேன். கொஞ்சமாக பெயிண்ட் போட்டாலே போதும், நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது அந்த க்ளூ ஃபுல்லாக வந்துடும். நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போஸ்டர் கலர், வாட்டர் கலர், அக்ரலிக் கலர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் போட்டாச்சு, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் லைட்டாக தான் பிங்க் கலர் ஆட் பண்ணினேன், அது நல்லா டார்க் கலராகவே கிடச்சிருக்கு. ஓகே, கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சா இந்த ஆக்டிவேட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஊற்றியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்ததும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டர் ஊற்றும் போது கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து ஜெல் டைப்பில் மாறும். இந்த க்ளூ வந்து ஜெல் மாதிரி மாறுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் மிக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு ஸ்லைம் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். 1 மினிட் வீடியோ தான் அது, ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அது லைட்டாக வேறு மெத்தடில் அந்த ஸ்லைம் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த ஸ்லைம் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு. அதுவும் ரொம்ப பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் செக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ரெண்டுத்தில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் ஸ்லைம் வச்சு நீங்கள் விளாட்லாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கையோ அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இன்னொரு ஸ்பூனும் நான் வந்து இது கூட ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜெல் டைப்பில் ரெடி ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் லைட்டாக ஜெல் மாதிரி இருக்கா. இந்த டைமில் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு இதை அப்படியே ஒரு இடத்துல ஒரு 10 to 20 minutes அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 13 minutes அது வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஆக்டிவேட்டரை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இதை வந்து அப்படியே நான் வந்து ஒரு 13 minutes கரெக்டாக ஆச்சு எனக்கு ஸ்லைமாக ரெடி ஆகிறதுக்கு. இதை அப்படியே விட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டுதா அப்படின்ட்டு. கையில் ஒட்டலைன்னா ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டதோடு இது அப்படியே இருக்குது, மேலே நுரலாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ 13 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த நுரலாம் அப்படியே இருக்குது. நம்ம ஷர்ப்பெல்லாம் போட்டோம்ல, அதை மிக்ஸ் பண்ணும்போது வந்த அந்த நுரலாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது விளையாடுறதுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி மெத்தடு, ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அச்சசல் கடையில் விற்கிற ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. என்ன ஒன்றுனா, நம்ம சோப்பு நிற லைட்டாக மேலே இருந்துச்சு, அது கூட மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு போயிடுச்சு. இப்போ நான் கையில் எடுக்கிறேன் பாருங்கள், ஸ்லைம் சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு எப்போல்லாம் விளாட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து விளாண்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.